Hi friends, welcome to Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிம்பிளா மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே சைடிஷா நம்ம எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு ரைஸ் வெரைட்டி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல எண்ணெய் நல்லா சூடானது ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிய விட்டுருக்கேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சது அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்து நல்லா அதை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததும் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போகிற வரைக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதை நல்லா வதங்கினது உங்களுக்கு ரெண்டு தக்காளி போல் நல்லா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதை பாருங்க நல்லா வந்து நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே இப்போ மசாலாவெல்லாம் நல்லா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் அதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் மஷ்ரூமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நம்ம மஷ்ரூமில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம மூடி வச்சு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா அதில் இருக்கிற அந்த ஜூஸ்லாம் வந்து வெளியில் வந்துடும். இது வந்து நல்லா தொக்கு மாதிரி உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அதில் உள்ள அந்த தண்ணியெலாம் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா தண்ணியெலாம் வந்து நல்லா வத்திடும். உங்களுக்கு நல்லா வத்தினது இதில் வந்து ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி கொஞ்சம் கட்டியாக செய்கிறதுனால ஒரு கால் டம்ளர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து ட்ரையாக பண்ணுறதுனால ஒரு கால் டம்ளர் மட்டும் ஆட் பண்ணி அந்த மஷ்ரூமை வந்து வேக வைக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா மஷ்ரூம் வெந்துடும். உங்களுக்கு தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆயிரும். மஷ்ரூம் வந்து நல்லா வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மஷ்ரூம் ஓவர் குக் ஆகிடுச்சா நல்லா இருக்காது. பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் வற்றி நமக்கு நல்லா மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் சிம்பிளாக நம்மளோட மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு அப்புறம் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு புலாவுக்கு எதுக்குனாலும் நம்ம வந்து சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிம்பிளாக பண்ணுற அந்த மஷ்ரூம் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.